ஸோ இது வந்து சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் வந்து கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வாட்டர் ரிசோர்சஸ் அதாவது ரிவர்ஸ் இன் இந்தியா இந்த டாபிக் வந்து பார்த்துடலாம். ஸோ இதான் இந்த மேப் வந்து நீங்க மேக்சிமம் ஜார்ஃபி படிக்கிறதுனாலே மேப்போட அந்த லுக் வந்து இருந்துகிட்டே இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு இது படித்தாலும் மேப் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சிந்து நதிக்கரை இதை பத்தி தான் பார்க்க போறோம், இண்டஸ் ரிவர். ஸோ இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் தான் வந்து பார்த்துக்கோங்க, ஜீலம், செனப், ரவி, சட்லஜ், பீஸ், இதெல்லாம் இதனுடைய இது. அப்புறம் இங்கதான் வந்து ஊலர் லேக் வந்து வருது. ஸோ ஜென்ரலா நம்ம இந்தியன் ரிவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இமயமலை ஆறுகள், அதுக்கப்புறம் தீபகற்ப ஆறுகள், பெனின்சுலா ரிவர்ஸ் அண்ட் ஹிமாலயன் ரிவர்ஸ் இப்படிதான் பிரிப்போம். ஸோ இதுல ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க மேல இருக்கிறது இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்ரா இது எல்லாமே வருது. ஸோ இண்டஸ் இந்த சைடு வரும், கங்கா இங்க வரைக்கும், பிரம்மபுத்ரா இந்த சைடு வந்து வரும். அதுக்கப்புறம் பெனின்சுலா ரிவர்ஸ், பெனின்சுலா ரிவர்ஸ் பாத்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, இதுல பாருங்க கிருஷ்ணா, கோதாவரி அண்ட் மகாநதி, மகாநதியும் இங்கதான் வந்து கவர் ஆகும் மகாநதி. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸ்ட் சைடு ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ், எம்ஜிகே, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, இதெல்லாம் வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா நர்மதா, தபதி, அதுக்கப்புறம் காவேரி. காவேரியும் வெஸ்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் தான். ஸோ இந்த நாலு ரிவர்ஸும் ஈஸ்ட் இந்த சைடு வந்து வருது, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நர்மதா, தபதி, இதெல்லாம் வந்து தீபகற்ப ஆறுகள், பெனின்சுலா ரிவர்ஸ். ஸோ இந்த ரிவர்ஸ் பத்தி தான் நம்ம புக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு ரிவர்ஸ் பத்தியும் மெயினாக வந்து தெரிஞ்சுப்போம். இப்போ இண்டஸ் ரிவர் சிஸ்டம், சிந்து நதி அமைப்பு, இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்க ஆரிஜின் ஆகுது, இது வந்து எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. மானசரோவர் லேக், அதாவது இந்த டிபேட்ல வந்து கைலாஷ் ரேஞ்ச் அந்த பிளேஸ், அதாவது அதுக்கு நியரா இருக்கிற அந்த மானசரோவர் லேக் அங்க இருந்தா வந்து இது வந்து ஆரிஜின் ஆகுது. அதாவது இந்தியாவும் டிபேட்டும் கொஞ்சம் பக்கம்தான். ஸோ அந்த டிபேட்ல நார்த்ல இருக்கிற நியர்ல இருக்கிற மானசரோவர் லேக் அங்கிருந்தான் இந்த சிந்து நதிக்கரைன்றது உருவாகுது. இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தா ஜீலம், செனப், ரவி, பீஸ் அண்ட் சட்லஜ். இதுல வந்து செனப் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மிகப்பெரிய துணை நதி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து டிபேட்ல, ஏன்னா டிபேட்டோட நார்த் நியர்ல இருந்து தான் வந்து வருது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ டிபேட்ல வந்து இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா சிங்கி கம்பன் ஆர் லயன்ஸ் மவுத், சிங்கி கம்பன், சிங்கவாய் அப்படின்னு இதை வந்து சொல்றாங்க. ஏன்னா இதனுடைய ஷேப்பே பாருங்க, அப்படியே வந்து ஒரு சிங்கத்தோட மவுத் மாதிரி தான் வந்து இருக்கு. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, இது வந்து பாகிஸ்தானுக்கும் ஷேரிங் தான். ஏன்னா இங்கதான் பாகிஸ்தானும் வருது, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, சிந்து நதி நீர் ஒப்பந்தம், இது வந்து 1960ல வந்து சைனா இருக்கும். இதுபடி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 20% தான் வந்து இதுல இருந்து வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ மெயினாக வந்து இந்தியாவில் ஃப்ளோ ஆகுற ரிவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட்டரிஸ் வந்து ஜீலம், செனப், இந்த ரிவர் எல்லாமே. அப்புறம் லென்த் வந்து பார்த்துக்கோங்க, இதுவும் வந்து முக்கியம்தான், 2880 கிலோமீட்டர். இதுல வந்து 709 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் வந்து இருக்கு. ஓகே, இதான் இண்டஸ்ட்ரிவர் பத்தி மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது நம்ம வந்து கங்கா, கங்கா ரிவர் சிஸ்டம், கங்கை நதி அமைப்பு. ஆல்ரெடி நம்ம வந்து கங்கா பிளெயின்ஸ் பார்க்கும்போதே லார்ஜஸ்ட் பிளெயின் அதுதான் பார்த்தோம். அதே மாதிரி தண்ணி அதிகமா லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் இந்தியாவின் மிகப்பெரிய வடிகாலும் பார்த்தீங்கன்னா கங்கா தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கங்கா வந்து அதுதான் இந்தியா மேப்ல பெனின்சுலார் வந்து அதிகம் தான், இருந்தாலும் இந்த ரிவர்னு வரும்போது கங்கா தான் வந்து அதிகம். ஏன்னா இங்க வந்து நிறைய ட்ரிபியூட்டரிஸ் வந்து கவர் ஆகும். ஸோ கங்கா பொறுத்த வரைக்கும் எங்க ஆரிஜின் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி மாவட்டத்தில் கங்கோத்ரி பனிப்பாறை உள்ள பாகீரதி என்ற பகுதியில் தான் இது வந்து உற்பத்தி ஆகுது.
ஸோ இந்த கங்கோத்ரி கிளேஷியர் இங்கேருந்து தான் வந்து இது வந்து உற்பத்தி ஆகுது. இதனுடைய டோட்டல் லென்த் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 2525 கிலோமீட்டர். நம்ம வந்து எப்படி கஞ்சன்ஜங்கா 8586 ஏதோ பார்த்துருப்போம், ஸோ அதே மாதிரி இது வந்து 2525, இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கங்காவும், கங்கா வந்து இப்போ இந்தியா மேப் எடுத்தோன்னா, ஸோ கங்கா வந்து இங்கே ஃபுல்லாக வருதா, பிரம்மபுத்திரா இங்கே வரும். ஸோ கங்காவும் பிரம்மபுத்திராவும் ரெண்டுமே சேரும் இடத்த வந்து, சேரும் இடம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் டெல்டா சுந்தர்பன்ஸ் டெல்டா வந்து ஃபார்ம் ஆகுதான். கங்கை மற்றும் பிரம்மபுத்திராவின் ஒருங்கிணைந்த நதி பங்களாதேஷில் சுந்தர்பன்ஸ் எனப்படும் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில கழிமுகத்தை உருவாக்குகிறது. ஸோ கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா இது சேர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுந்தர்பன்ஸ் என்ற ஒரு டெல்டா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ எங்கே தான் டெல்டா வந்து இருக்கோ அங்கே தான் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து அதிகமாக பண்ண முடியும், இந்த இயற்கை வளங்கள் வந்து அங்கே வந்து அதிகமாக இருக்கும். வளங்கள் மீன்ஸ் ரிசோர்சஸ், மினரல்ஸ் வைஸ் கிடையாது, மினரல்ஸும் இருக்கும் தான், அங்கே வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கங்கா, கங்கா வந்து பங்களாதேஷில் வந்து பத்மான்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து எப்படி கங்கான்னு சொல்கிறோமோ பங்களாதேஷில், ஏன்னா பங்களாதேஷ்லேயும் இது ஃப்ளோ ஆகிறதுனால இதை வந்து அங்கே பத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, நார்த் சைடு சவுத்து சைடுன்னு. ஸோ கங்கா இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா அதனுடைய நார்த் சைட் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு யார் யார் பார்த்தீங்கன்னா, கோமதி, கண்டா, கோசி, காக்ரா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கோமதி, கண்டா, கோசி, காக்ரா. ஸோ நார்த் சைடில் பாருங்கள் மூணு ஜீலம் வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் இதனுடைய சவுத்து சைடு அப்படின்னு பார்த்தா யமுனா. ஸோ இருக்கிறதுலே நம்ம எப்படி இந்தஸோட லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி வந்து சென்னை பார்த்தோம், அதே மாதிரி கங்காவோட லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி எதுன்னு பார்த்தீங்கன்னா யமுனா. ஸோ துணை நதி இது வந்து சவுத் சைடில் வந்து ஃப்ளோ ஆகுது. இதெல்லாம் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கோசி வந்து நம்ம பார்த்தோம் கங்காவோட துணை யாருன்னு பார்த்தோம், நார்த் சைடில் பாயுதுன்னு. ஸோ இதை வந்து பீஹாரின் துயரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இத்துயரம்னு ஏன் மெயினாக சொல்லுவாங்கன்னா அங்கே வந்து அதிகமாக வந்து இந்த வெள்ளப்பெருக்கு, இயற்கை சீற்றங்கள் வந்து அதிகமாக நடக்கும், அதனால தான் துயரம் சொல்கிறாங்க. ஸோ கோசி நதிக்கரை வந்து பீகாரில் வந்து இருக்கிறது. ஸோ அங்கே வந்து வெள்ளங்கள் வந்து அதிகமாக வர்றதுனால சார் ஆஃப் பீகார் சொல்கிறாங்க. அதே மாதிரி தாமோதர், தாமோதர் பொறுத்த வரைக்கும் சார் ஆஃப் பெங்கால், வங்காளத்தின் துயரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம், பிரம்மபுத்திரா நதி அமைப்பு. ஸோ பிரம்மபுத்திரா பொறுத்த வரைக்கும் இதுவும் மானசரோவர் லேக்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையங்டங் கிளேஷியர், அந்த கைலாஷ் ரேஞ்சில் இருக்கிற செம்மையங்டங் கிளேஷியர் அங்கே இருந்தால் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ரொம்ப முக்கியம், இந்த எல்லா இதுலையுமே இந்த உற்பத்தி ஆகிற இடத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய டோட்டல் லென்த் வந்து 2900 கிலோமீட்டர். இந்தியாவில் வெறும் 900 தான். எப்படி சிந்து நதிக்கரை வந்து இந்தியாவில் வந்து ஜஸ்ட் வந்து எவ்வளோ 709 கிலோமீட்டர் மாதிரி, பிரம்மபுத்திராவும் வந்து 900 கிலோமீட்டர் தான் இந்தியாவில் வந்து வருது. இதனோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தா தீஸ்தா, மனாஸ், மனாஸ், தீஸ்தா, பாரக், சுபன்சிரி, இதெல்லாம் இந்தியாவில் வந்து மெயினாக வந்து கவர் ஆகும். ஈஸ்டா, மனாஸ், பாரக், சுபன்சிரி. இந்த பிரம்மபுத்திரா வந்து எப்படி வந்து கங்காவை வந்து பங்களாதேஷில் பத்மான்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி பிரம்மபுத்திராவை வந்து பங்களாதேஷில் ஜமுனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர் தான் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிபேட்டில் வந்து இதை வந்து சாங்போ, சாங்போனா பியூரிஃபையர், சுத்தக்கரைப்பான் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. எப்படி வந்து கங்கா அண்டு பிரம்மபுத்திரா சேர இடத்துல சுந்தர்பன்ஸ் டெல்டா வந்து ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி பங்களாதேஷில் கங்கை நதியுடன் இணைந்த பிறகு இந்த நதி மேக்னா, நார்மலாக பங்களாதேஷில் இதை வந்து ஜமுனான்னு சொல்கிறாங்க, கங்கா கூட சேர்ந்ததுக்கப்புறம் இதை வந்து மேக்னா சொல்கிறாங்க. ஸோ ஜமுனா, மேக்னா. அதுக்கப்புறம் இது இந்தியாவில் அருணாச்சல் பிரதேஷில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து திஹாங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எத்தனை பேர் பாருங்கள் இந்த பிரம்மபுத்திராவுக்கு, பங்களாதேஷில் ஜமுனா மேக்னா, இந்தியாவில் திஹாங் பிரம்மபுத்திரா, திபெட்டில் சாங்போ சுத்திகரிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காகவும் வைடாகவும் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே அதில் வந்து நீர் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். ஹிமாலயன் ரிவர்ஸ்னாலே அங்கே வந்து ஐஸ் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ பெரினியல் எப்பவுமே வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஓரளவுக்கு வந்து அந்த வாட்டர் கெப்பாசிட்டி வந்து இருக்கணும். இங்கே தான் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் வந்து அதிகமாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பெனின்சுலா ரிவர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஈஸ்ட் சைடு வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, வெஸ்ட் சைடில் நர்மதா, தபதி. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஈஸ்ட் சைடு ரிவர்ஸ் பார்த்துருவோம். மகாநதி, மகாநதி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த பெனின்சுலா ரிவர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து வற்றும். ஹிமாலயன் ரிவர்ஸ் மாதிரி வற்றாத நதிகள் இது கிடையாது, வற்றும். இது வந்து அந்த சீசன் அதை பொறுத்து தான் இந்த ரிவர்ஸ்ல வந்து தண்ணீர்ன்றது வர்றது. ஸோ மகாநதி ரிவர் இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்க ஆரிஜின் ஆகுதுன்னா சத்தீஸ்கரின் ராய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிஹாவா என்ற இடத்தில் தோன்றி ஒடிஷா வழியாக பாய்கிறது. ஸோ சத்தீஸ்கர் டு ஒடிஷா இதனுடைய ஃப்ளோ வந்து இவ்வளோதான் இருக்கு. அண்ட் டோட்டல் லென்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான், 851 கிலோமீட்டர் தான். அண்ட் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தா சியோனத், டெலன், சண்டூர், எல்பி. சியோனத், டெலன், சந்தூர் அண்ட் எல்பி. இது கூட சம்டைம்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த ரிவர்ஸ் வந்து நம்ம நிறைய படிக்க போகிறது இல்லை. ஸோ இதெல்லாம் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரிபியூட்டரிஸ் எல்லாமே சேர்ந்து மகாநதியில் ஒரு லார்ஜஸ்ட் டெல்டா, இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் டெல்டா வந்து இந்த ட்ரிபியூட்டரிஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், லார்ஜஸ்ட் டெல்டா வந்து இந்த ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கோதாவரி. ஸோ கோதாவரி பொறுத்த வரைக்கும் இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான மகாராஷ்டிராவின் நாசிக் மாவட்டத்தில். ஸோ மகாநதி, கோதாவரி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி பார்த்தோம். ஸோ கோதாவரி பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வரைக்கும் வருது. ஸோ மகாராஷ்டிரா வெஸ்டர்ன் காட்ஸ், ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த சைட் தானே வரும். ஸோ அங்கேருந்து தான் நாசிக் டிஸ்ட்ரிக் மகாராஷ்டிராலேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. 1465 கிலோமீட்டர் இதனுடைய டோட்டல் லென்த். அண்ட் ட்ரிபியூட்டரிஸ் பார்த்துக்கோங்க, ட்ரிபியூட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா எல்லாமே பிபியில் வருது. அதுக்கப்புறம் டிஸ் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்திராவதி, டால், சாலமி இதெல்லாம் இதனுடைய துணை ஆறுகளாக இருக்குது. இதை வந்து விருத கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப விருத கங்கா. இங்கே தான் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக், நம்ம ஆல்ரெடி வந்து இந்தியாவோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போதே பார்த்தோம், கொள்ளேர் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் வந்து இந்த கோதாவரி இந்த பிளேஸில் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா. கிருஷ்ணா நதிக்கரை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மகாபலீஸ்வரர் அந்த இடத்துல தான், இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே மகாராஷ்டிராலேருந்தான் வந்து ஃப்ளோ ஆகி வருது. ஸோ கிருஷ்ணாவும் மகாபலீஸ்வரர் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. என்னதான் இது வந்து இங்கேருந்து ஆரிஜின் ஆகி வந்தாலும் ஆனால் ஃப்ளோ ஆகுறது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைட் தான் ஃப்ளோ ஆகுது. கிருஷ்ணா, மகாநதி, கோதாவரி, காவேரி எல்லாம். இதனுடைய டோட்டல் லென்த் அப்படின்னு பார்த்தா 1400 கிலோமீட்டர். அண்ட் இதனுடைய துணை ஆறுகள் பீமா, பெடவாகு, மூசி, கொய்னா, தொங்குபத்ரா இதெல்லாம் இதனுடைய துணை ஆறுகளாக இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காவேரி. ஸோ காவேரி, காவேரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெரியும் கர்நாடகாவில் தலக்காவேரி குடகு ஹில்ஸ்ல இருந்தால் இதை வந்து ஃபார்ம் ஆகுது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனுடைய டோட்டல் லென்த் அப்படின்னு பார்த்தா 800 கிலோமீட்டர். இதை வந்து தக்ஷின் கங்கா ஆர் கங்கா ஆஃப் சவுத், தெற்கின் கங்கை எப்படி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கோதாவரியை வந்து விருத கங்கான்னு சொல்கிறாங்களோ இதை வந்து தக்ஷின் கங்கா அல்லது தெற்கின் கங்கை அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம், அதெல்லாம் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். இதில் வந்து நிறைய வதி வதின்னு இருக்கும் பாருங்கள், அர்காவதி, அமராவதி, ஹேமாவதி இதெல்லாம் வதி வதின்னு இருக்குது. அதே மாதிரி நீனு முடியறதுல ஹரங்கி, கபினி, பவானி இதெல்லாம் நீனு முடியும், லாஸ்டாக நொயல். ஸோ இதெல்லாம் இதனுடைய துணை ஆறுகளாக இருக்குது.
ஸோ இங்கே தான் வந்து ஹொகேனக்கல் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்ததான் நர்மதா. நர்மதா பொறுத்த வரைக்கும் இது வந்து மத்திய பிரதேஷ், இது வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் பார்த்தோம், மத்திய பிரதேஷ் அமர்கண்டக் பிளாட்டியூ அங்கிருந்து தான் இந்த ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகிட்டு வருது. இதனோட டோட்டல் லென்த் 1312 கிலோமீட்டர். அண்ட் இதனுடைய துணை ஆறுகள் பார்த்துக்கோங்க நிறைய இருக்கு. ஜஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சு பார்த்துக்கோங்க, ஹேலன், ஹெரான், பர்னர், பஞ்சார். அப்புறம் பியிலே வந்து மூணு இருக்கு, பர்னா, பஞ்சார், பர்னர், ஹேலன், ஹெரான். நான் ஏன் இதெல்லாம் பார்த்துக்க சொல்றேன்னா, இதெல்லாம் ஏன்னா டிஎன்பிஎஸ்ல நிறைய ஃபேக்ட்ஸா கேட்கறனால சில நேரத்துல என்ன கேட்கறதுனே தெரியாம சில இதை தான் கேட்டுடுறாங்க. அதனால நமக்கு தெரிஞ்ச இடத்துல, நம்ம நல்லா படிக்கிற இடத்துல கொஞ்சம் டஃபா இருந்தாலும் சில விஷயத்த ஞாபகம் வச்சுப்போம். அதுக்கப்புறம் தப்பதி பொறுத்த வரைக்கும் இதுவும் மத்திய பிரதேஷ் தான், முல்டாய் பேட்டூல் டிஸ்ட்ரிக்ட் அங்கதான் ஃபார்ம் ஆகுது, 720 கிலோமீட்டர். அண்ட் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் வக்கி, கோமை, அருணாவதி, அன்னர், நீசு, புரே, பஞ்ச்கார், போரி இதெல்லாம் இதனுடைய துணை ஆறுகளா இருக்கு.